ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டீஸ் லைஃப். நான் தான் உங்கள் நித்திஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால், ஒரு குக்கிங் தான், ரொம்ப ஈஸியான குக்கிங் தான், பர்கர். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கட்லெட் செய்யணும். சரி வாங்க, எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கட்லெட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானோடனே இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. பேன் சூடாயிடுச்சு, நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். போதும், ஆயில் நல்லா சூடானேன்னு இல்லை. நம்ம பொடியை வெட்டி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு பச்சை மிளகாய் பொடியை வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு, ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இல்லைனா மேம், பொடியை நான் கேரட் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொடியை வெட்டின பீன்ஸ் போட்டு நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். நம்ம தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, நம்ம தண்ணி ஊற்றினோன்னா கட்லெட் செய்யும் போது அது பிச்சு பிச்சு வந்துடும், நல்லாவே இருக்காது. இதில் நம்ம கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். கேரட்லாம் நல்லா வெந்துச்சு இல்லை, நான் 2 பொட்டேட்டோ மசிச்சு வச்சுருக்கேன், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா நம்ம வதக்கிக்கணும். நம்ம காய்கறியும் பொட்டேட்டோவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இது ஆறினோடனே நம்ம கட்லெட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், ஆறட்டும். கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பன் சைஸுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். கட்லெட் ரெடி ஆனோடனே நம்ம கார்ன்ஃப்ளவர் 1/2 ஸ்பூன், மைதா மாவு 1/2 ஸ்பூன் சேர்த்து தண்ணி ஊற்றி நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதில் கட்லெட் எடுத்து வச்சுக்கலாம். வச்சு இன்னொரு பக்கமும் இன்னொரு பக்கமும் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதை நம்ம பிரெட் கிராம்ஸில் எடுத்து பெரட்டணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். பிரெட் கிராம்ஸ் பெரட்டிட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய், ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம கட்லெட் எடுத்து வச்சு நல்லா ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட கட்லெட் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ரை ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கட்லெட்டை எடுத்தாச்சு. எனக்கு பர்கர் பன் கிடைக்கல, அதனால் இந்த பன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பன் மேலே 2 ஸ்பூன் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் மைனஸ் எப்படி செய்யணும்னு வீடியோ போடுறேன். 2 ஸ்பூன் மயோனைஸ், வெங்காயம் 2 பீஸ் இந்த பக்கம் இப்படிக்கா, தக்காளி 2 பீஸ், கட்லெட் எடுத்து இது மேலே வச்சிடலாம். மேலே கட்லெட் வச்சாச்சு, இது மேலே நம்ம சீஸ் வச்சுக்கலாம். பண்ணை எடுத்து மூடிடலாம். அவள்தான் நம்மளோட பர்கர் ரெடி. இதை நம்ம எப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பர்கரை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாய்க்கு பத்தல, என்னால் சாப்பிடவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி உங்களுக்கு சொல்கிறேன்?
டேஸ்ட் சும்மா ஆசமாக இருக்கு. நான் ஒரு பர்கர் முடிச்சிடும் போல அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இல்லை அந்த மயனஸோட ஃப்ளேவர், நம்ம ஹோம்மேடில் செஞ்ச மயனஸோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட கட்டில் செம கிறிஸ்பியாக இருக்கு. அந்த சீஸ்னோட டேஸ்ட்டு செமையாக இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ராவாக அந்த தக்காளி வெங்காயம்லாம் வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கு, சூப்பராகவே இருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நானும் ட்ரை பண்ணிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.